ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு திவ்ய கிருபா சேனல். மாங்கல்ய பலத்தை வலுவூட்டக்கூடிய காரடைய நோன்பை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருமணமான ஒவ்வொரு பெண்களும் கட்டாயமாக கடைபிடிக்கக்கூடிய விரதங்களில் ஒன்று தான் காரடைய நோன்பு. ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் அடிப்படையான விருப்பம்னு ஒன்று இருக்கும். அது என்னென்னா, தான் திருமணம் செய்து கொண்ட தன்னுடைய கணவர் நீண்ட ஆயுளோட, நல்ல உடல் ஆரோக்கியத்தோட, நல்ல பொருளாதாரத்தோட வாழணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு திருமணமான பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய விருப்பம். அந்த விருப்பம் நிறைவேறுவதற்கான ஒரு நோன்பு முறைகளில் ஒன்று தான் காரடைய நோன்பு. இன்றைக்கி முழுவதும் விரதம் இருந்து அம்பிகையையும் சிவபெருமானையும் வழிபட்டு தன்னுடைய கணவருடைய ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் வலுப்படுத்துவதற்கான ஒரு உன்னதமான நாள்னால் அது காரடைய நோன்பு. பெண்கள் மட்டுமே அனுசரிக்கக்கூடிய இந்த காரடைய நோன்பை காமாட்சி அம்மன் நோன்பு, கௌரி நோன்பு, சாவித்திரி விரதம் அப்படின்னு பல மாநிலங்களில் பல பெயர்களில் இந்த விரதத்தை மேற்கொண்டாலும், இந்த விரதத்தினுடைய அடிப்படை நோக்கம் என்னவோ அது ஒன்றே ஒன்று தான். அது தான் திருமணம் செய்து கொண்ட கணவர் ஆயுள் ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழணும், தான் ஒரு தீர்க்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே இதனுடைய நோக்கம். பொதுவாக காரடைய நோன்பு மாசி மாதத்தினுடைய கடைசி நாளும் பங்குனி மாதத்தினுடைய முதல் நாளும் இணைகின்ற அந்த இடைப்பட்ட நேரத்தில்தான் இந்த காரடைய நோன்பு மேற்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த காரடைய நோன்பு இந்த வருடம் என்றைக்கு வருது அப்படின்னா, 14/3/2022, அதாவது வருகின்ற திங்கட்கிழமை தான் காரடைய நோன்பை நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான நாள்னு நம்ம சொல்லலாம். அந்த விரதத்தை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதும், ஒவ்வொரு விரதமும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது அதனுடைய தாத்பரியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த விரதத்தை நம்ம மேற்கொள்ளும் பொழுது அது இன்னும் வலுவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. காரடையான் நோன்புக்கு ஒரு நிறைய கதைகள் சொல்லப்பட்டாலும், முக்கியமான ஒரு கதைனா சத்தியவான் சாவித்திரி கதை தான். சத்தியவான் சாவித்திரி கதை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாத்துக்குமே சத்தியவான் சாவித்திரி கதை தெரிஞ்சிருந்தாலும், இந்த விரத நாட்களில் குறிப்பாக இந்த காரடையான் நோன்பு விரதம் இருக்கும் பொழுது இந்த சத்தியவான் சாவித்திரி கதை நமக்கு தெரிந்திருந்தாலும், ஒரு முறை இந்த கதையை கேட்கும் பொழுது, அந்த கதையை நாம் சொல்லும் பொழுது, அந்த விரதத்துக்கான பலன் வந்து மிகவும் அதிகமாக இருக்கும்னு சொல்லப்படுது. அதனால் நம்ம இந்த காரடைய நோன்புக்கான அடிப்படையான ஒரு கதை தான் வந்து சத்தியவான் சாவித்திரி கதை. அதை பற்றி சுருக்கமாக சொல்ல முடிகிற அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அஸ்வபதி அப்படிங்கிற மன்னனுக்கு 18 வருடங்களாக குழந்தை செல்வமே இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சிவபெருமானையும் அம்பிகையையும் விரதமிருந்து வழிபாடு செஞ்சனால இவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை, கடவுள் கடாட்சத்தோடு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்துச்சு. அந்த பெண் குழந்தைக்கு சாவித்திரி அப்படின்னு சொல்லி பெயர் சூட்டி சீரும் சிறப்புமாக வளர்த்து வந்தாங்க. சாவித்திரிக்கும் திருமண வயது வந்தது. சாவித்திரி யாரை விருப்பப்படுறியோ அது அவங்களையே நீ திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற அனுமதியை சாவித்திரியோட அப்பா கொடுத்துருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப சாவித்திரி ஒரு முறை காட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே சத்தியவானை பார்க்குறாங்க. கண்ணு தெரியாத வயது முதிர்ந்த தன்னுடைய அப்பா அம்மா ரெண்டு பேத்தையும் ரொம்ப பொறுப்பாக பத்திரமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த சத்தியவானை பார்த்தோன்னே சாவித்திரிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உடனே வந்து தன்னுடைய அப்பா கிட்ட, இந்த மாதிரி நான் காட்டுக்கு சென்றிருந்த போது இந்த மாதிரி சத்தியவானுங்கிற ஒரு பார்த்தேன், அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவரை தான் நான் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை அப்பா கிட்ட சொன்னாங்க. உடனே அப்பா தன்னோட பொண்ணோட விருப்பத்தை நிறைவேற்றுறேன்னு ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்காரு இல்லையா, சரி நம்ம வந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றலான்னு சொல்லி நினைக்கும் பொழுது அங்கே நாரத மகரிஷி வந்து தோன்றுறாரு. இப்போ நம்ம ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி தரணும், அந்த மாப்பிள்ளை எப்படிப்பட்டவர், என்ன அவங்க குடும்பம் எப்படி அப்படின்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைப்போம். அதை வந்து நாரதர்கிட்ட கேட்டு அவங்க தெரிஞ்சுக்கலாம். முக்காலும் உணர்ந்தவர் நாரதர் இல்லையா, அதனால் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு சாவித்திரியோட அப்பா வந்து அந்த சத்தியவானை பற்றி கேட்குறாங்க. அப்போ நாரதர் வந்து சத்தியவானை பற்றி சொல்கிறாங்க. என்னென்னா, சத்தியவான் வந்து ஒரு மன்னர் பரம்பரையை சேர்ந்தவங்க தான். அவங்களுடைய கால சூழல் காரணமாக
அவங்களுடைய நாடு, நகரம், பொருளாதாரம் எல்லாத்தையும் இழந்துட்டு இப்போ காட்டில் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அவங்க தர்மத்தில் சிறந்த குடும்பம்தான் சத்தியவானுடைய குடும்பம். ஆனால் ஒன்று என்னென்னா, சத்தியவானுடைய ஆயுட்காலம் ரொம்ப குறைவாக இருக்குது. சத்தியவான் இன்னும் சில மாதங்கள் மட்டுமே தான் உயிரோடு இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கிறப்ப சாவித்திரியை திருமணம் பண்ணி கொடுத்தேன்னா விரைவில் விதவியாயிருவாங்க இல்லையா, அதனால் இந்த கல்யாணத்தை நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நாரதர் வந்து எச்சரிக்கிறாரு. ஆனால் சாவித்திரி, நான் எப்போ சத்தியவானை பார்த்தேனோ அப்பையிலிருந்தே நான் மனதார என்னுடைய கணவராக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் திருமணம் பண்ணால் சத்தியவானை தான் நான் திருமணம் பண்ணுவேன், இல்லாட்டி எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே சாவித்திரியோட அப்பாவுக்கும் நாரதருக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அப்போ நாரதர் வந்து சாவித்திரி கிட்ட வந்து ஒரு அட்வைஸ் பண்ணுறாரு. நீ முடிவு பண்ணிட்ட, சத்தியவானை தான் திருமணம் பண்ணணும்னு நீ முடிவு பண்ணிட்ட, நீ கல்யாணம் பண்ணிக்கோ, விருப்பமே நாங்கள் நிறைவேற்றி வைக்கிறோம். ஆனால் நீ திருமணம் ஆனதுலேருந்து நான் வந்து உனக்கு ஒரு நோன்பு முறையை வந்து உனக்கு சொல்லித்தரேன், அதை கரெக்டாக கடைப்பிடிச்சு வந்தீன்னா அம்பிகை வந்து மனம் குளிர்ந்து உனக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகள்லேருந்து, சத்தியவான் உயிர் வந்து போகுது இல்லையா, அதுலேருந்து எப்படியாச்சும் அம்பிகை வந்து கருணை பொழிந்து உன்னை எப்படி காப்பாற்றி, சத்தியவானை வந்து காப்பாற்றி உன் வாழ்க்கையை வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சாவித்திரி தேவிக்கு சில நோன்பு முறைகளை வந்து சொல்லித்தராங்க. சாவித்திரியும், நான் கண்டிப்பாக அந்த நோன்பை கடைப்பிடிப்பேன், என்னுடைய கணவருடைய உயிரை வந்து நான் மீட்டெடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்காங்க. சாவித்திரியும் நாரத மகரிஷி கூறிய அந்த விரதத்தை முழுமையாக கடைப்பிடித்து வந்துட்டுருக்காங்க. அந்த சமயத்தில் சத்தியவானுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நாளும் நெருங்குச்சு. சாவித்திரி கொஞ்சம் கூட மனம் தளரவே இல்லை. அந்த விரதத்தை முழுமையாக கடைப்பிடித்து அந்த முடிக்கக்கூடிய அந்த நாளில் சத்தியவானுடைய உயிரை யமதர்மன் எடுக்கிறத சாவித்திரி நேர்லேயே பார்க்குறாங்க. சத்தியவானோட உயிரை எடுத்துட்டு யமலோகத்துக்கு யமதர்மராஜா வந்து திரும்பி போயிட்டுருக்காரு. அதை பார்க்குறாங்க. சாவித்திரி தேவி யமனை பின்தொடர்ந்தே போகிறாங்க. அங்கே போய் என்னுடைய கணவனோட உயிரை எடுத்துகிட்டு போகாதீங்க, என்னோட கணவனுடைய உயிரை இப்போ எதுக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க, அவர் ரொம்ப தர்மத்தில் சிறந்த ஒரு மனிதன், நான் வந்து அம்பிகையை வந்து இவ்வளோ நாள் இப்படிலாம் வழிபாடு செஞ்சிட்ருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னுடைய கணவருடைய உயிரை நீங்கள் எடுத்து செல்லவே முடியாது, தயவு செஞ்சு என்னுடைய கணவருடைய உயிரை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ யமன் கூட வந்து போராடிட்டுருக்கா சாவித்திரி. ஆனால் யமதர்மன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, எடுத்த உயிரை நான் வந்து திருப்பி தந்ததாக எனக்கு சரித்திரமே கிடையாது, அதனால் நான் வந்து சத்தியவானுடைய உயிரை என்னால் திருப்பி தர முடியாது, நீ தயவு செஞ்சு நீ திரும்பி போயிரு, என் பின்னாடி வராத, என்னை தொடர்ந்து வராதுன்னு சொல்லி யமன் சொல்லிட்டு பல லோகங்களை கடந்து போயிட்டே இருக்கார். ஆனால் சாவித்திரி தேவி கொஞ்சம் கூட மனம் தளராமல் யமதர்மனையே பின்தொடர்ந்து பல லோகங்களையும் கடந்து போயிட்டுருக்காங்க. யமலோகமும் வந்துடுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து யமதர்மன் வந்து பார்க்குறாங்க, இந்த பெண் வந்து எவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு பெண்ணாக இருந்தால் மானிட உடலோட இத்தனை லோகங்களை கடந்து வந்திருக்க முடியும், அப்போ இவக்கிட்ட ஏதோ ஒரு இறை சக்தி கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து, இவளும் பாவம் இவ்வளோ தூரம் போராடிட்டா, கணவருடைய உயிரையும் நம்ம எடுத்துட்டோம், வேறு ஏதாச்சும் ஒரு வரத்தை வேணால் தரலாம், ஏன்னா இவளுக்கு ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறனால தான் இத்தனை லோகங்களை கடந்து ஒரு மானிட உடல் வந்து இவ்வளோ தூரம் வரும், யமலோகத்தில் உயிரோடு இருக்க யாரும் வந்து உள்ளே நுழைய முடியாது, அதனால் இவளுக்கு ஏதாச்சும் ஒரு வரத்தை கொடுத்துட்டோன்னா இவள் திருப்பி போயிடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் வந்து நினைக்கிறாரு. அப்போ அந்த யமன் வந்து சாவித்திரியை பார்த்து கேட்குறாங்க, அம்மா நான் வந்து எடுத்த உயிரை வந்து திருப்பி கொடுத்ததா சரித்திரம் கிடையாது, ஆனால் உன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கிறனால உனக்கு உன்னுடைய கணவருடைய உயிரை தவிர உனக்கு வேறு ஏதாச்சும் வர வேணும்னா கேளு, நான் தந்துட்டு நான் என் வேலையை பார்த்துட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யமதர்மன் சொல்கிறாங்க. இங்கே தான் சாவித்திரி வந்து மதிநுட்பமாக செயல்பட்டு தன்னுடைய கணவருடைய உயிரை வந்து மீட்டு வாங்கினாங்க. உடனே சாவித்திரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எடுத்த உடனே தனக்கு வந்து கணவருடைய உயிர் வேணும்னு சொல்லி சொல்லலை. ஏன் அப்படின்னா, யமதர்மன் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டார், உன்னுடைய கணவருடைய உயிரை தவிர வேறு ஏதாச்சும் கீழே தரேன்ட்டு. பல லோகங்களை கடந்து போயிருக்காங்க. இந்த போக வழி எல்லாமே வந்து சாவித்திரி வந்து யமன் கூட வந்து போராடி வாதாடிக்கிட்டே போயிட்டுருக்காங்க.
என்ன வார்த்தையை யூஸ் பண்ணுனா நமக்கு வந்து கரெக்டாக அந்த நம்மளுடைய கணவருடைய உயிர் கிடைக்குங்கிறத வந்து சாவித்திரி முன்பே வந்து யோசித்து வச்சுட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, என்னுடைய மாமனாருக்கு வந்து கண் தெரியாது, நாங்களாம் மன்னன் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், சூழ்ச்சியால் எங்களுடைய நாடு நகரம் செல்வம் எல்லாத்தையும் இழந்துட்டோம், நீங்கள் அதை கொடுக்கணும், அதெல்லாம் எங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வரம் கேட்குறாங்க. உடனே அப்படியே ஆகட்டும், அந்த வரம் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து யமதர்மன் வந்து வரம் கொடுக்குறாரு. அடுத்தது இன்னொரு வரம் வேணும் அப்படிங்கிற மாதிரியும் கேட்குறாங்க. இப்பயும் சொல்கிறேன், உன் கணவருடைய உயிரை தவிர வேறு ஏதாச்சும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு யமதர்மன் சொல்கிறாரு. என்னுடைய கணவருடைய உயிர் கேட்கல, எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரே பொண்ணு, எங்கள் நாட்டை ஆள்றதுக்கு வேறு வாரிசு இல்லை, அதனால் எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டோடனே அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அவர் திருப்பியும் வந்து அந்த யமலோகத்தில் நுழையிறதுக்கு பார்க்குறாரு. அப்பையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யமதர்மனுடைய பாதத்தில் அப்படியே விழுந்துட்டு, எனக்கு வந்து வீரமான குழந்தைங்க எனக்கு நிறைய பிறக்கணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி யமதர்மனுடைய பாதத்தில் விழுந்து அவங்க வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே அப்படியே ஆகட்டும்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யமலோகத்துக்குள்ளே நுழைய பார்க்குறாரு. என்னை விடு போதும், நான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சொன்னே நீங்கள் வந்து கொடுத்த வரத்தில் பாதியை கொடுத்துட்டு பாதியை கொடுக்காமல் போகிறது நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க சாவித்திரி. நான் தான் நீ கேட்டதெல்லாம் வந்து கொடுத்துட்டேனே, அப்புறம் என்ன வந்து இன்னும் பாதி இருக்குது அப்படிங்கிற மாதிரி யமதர்மன் கேட்குறாங்க. நீங்கள் வந்து என் மாமனாருக்கு எங்களோட கண்ணு தெரியணும், சொத்து பத்து கிடைக்கணும், எங்கள் அப்பாவுக்கு ஆண் வாரிசு கிடைக்கணும்லாம் சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் சரி, நான் மூணாவதாக எனக்கு வீரமான குழந்தைங்க நிறைய பிறக்கணும்னு சொல்லி நான் வேண்டினேன் இல்லையா, அதுக்கு என்னுடைய கணவர் இல்லாமல் நான் எப்படி சுவாமி வந்து நான் வந்து குழந்தைங்க எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே யமதர்மனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் கொடுத்த வாக்கை வந்து மாற்றி சொல்ல முடியாது. உடனே இந்த சாவித்திரனுடைய மதி நுட்பத்தையும் அவங்களுடைய பேச்சாற்றலையும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய இறை சக்தியும் நினச்சி அவர் வந்து உன்னுடைய திறமைக்காகவே உனக்கு வந்து நான் வந்து இந்த வரத்தை கொடுக்குறேம்மா, உன் உயிரை உன்னோட கணவருடைய உயிரை வந்து நீ எடுத்துகிட்டு போய்க்கலான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாராம்மா. சாவித்திரனுடைய பக்தி சிரத்தையும் கணவன் மேலே அவங்க கொண்ட அன்பும் முழு ஈடுபாடும் கணவனுடைய ஆயுளை விருத்தியடைய செய்தது, யமனிடமிருந்து விடுதலையடையவும் செய்தது. பொதுவாக காரடைய நோன்பு அன்று கார் அடை என்னும் ஒரு கொழுக்கட்டையை படைத்து விரதம் இருப்பதனால காரடைய நோன்பு அப்படின்னு சொல்கிறோன்னு ஒரு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையான தத்துவம் என்றால் உண்மையான தத்துவம் என்னென்னா, கார் என்றால் இருள், இருள் சூழ்ந்திருக்கும் யமப்பட்டினத்தை அடையாதவன் அப்படிங்கிறனால தான் கார் அடையான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். காரடைய நோம்பனிக்கு அதிகாலையே எழுந்து வீட்டு வாசல் எல்லாத்தையும் வந்து சுத்தப்படுத்தி வச்சுருங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா முத நாளே வீடை முழுக்க சுத்தம் பண்ணி வீடெல்லாம் தொடச்சி எடுத்து நீட்டாக வச்சுருங்க. முடியாதவங்க திங்கக்கிழமை காலையில் நோம்பனிக்கு காலையில் வீடு வாசல் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வாசலில் கோலம் போட்டு நிலைவாசலில் மாயிலை கட்டி வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா புகைப்படத்துக்கும் பூ வச்சு அலங்காரம் பண்ணி விளக்கேற்றிடுங்க. இந்த காரடைய நோன்புக்கு நீங்கள் தனிப்பட்டு என்ன பண்ணணும்னா, வீட்டில் ஒரு காமாட்சி அம்மன் புகைப்படமோ இல்லை விக்கிரகமோ இருந்துச்சுன்னா அதை ஒரு மனைப்பலகை, அதுக்குன்னு பூஜைக்குன்னே ஒரு இடத்த தேர்வு செஞ்சு அதில் ஒரு மனைப்பலகை போட்டு அதில் உங்கள்கிட்ட காமாட்சி அம்மன் புகைப்படம் இருந்தால் அதை வச்சுக்கோங்க, இல்லாட்டி விக்கிரகம் இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லாட்டி நம்ம வீட்டில் எப்படியும் ஏதோ ஒரு அம்மன் வழிபாடு செய்வோம், வராகி அம்மன் வழிபாடு பண்ணுவோம், இல்லை மகாலட்சுமி தேவியை வந்து வழிபாடு பண்ணுவோம், அப்படி அம்பிகையோட எந்த ஸ்வரூபமாக இருந்தாலும் புகைப்படமோ விக்கிரகமோ எடுத்து அந்த மனையில் மாக்கோலம் போட்டு அங்கே வச்சு பூ வச்சு பொட்டு வச்சு அலங்காரம் பண்ணி அம்பிகையை பூஜை பண்ணுறதுக்கு நம்ம தயார் பண்ணிடணும். அதுக்கப்புறம் சாவித்திரி வந்து காட்டில் தான் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறனால அந்த கார்காலத்தை கிடச்ச அந்த அரிசி அந்த காராமணி பயிர் இதையெல்லாம் வச்சு தான் வந்து ஒரு அடை தயாரித்து காரமாகவும் இனிப்பாகவும் தயாரித்து உருகாத வெண்ணெயை வைத்து
அவங்க பூஜை பண்ணாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து அந்த பயிர்கள், காராமணி பயிர், அந்த அரிசி இதெல்லாம் வச்சு ஒரு அடை வந்து செஞ்சு வழி வழியாக வந்து வழிபாடு செய்கிறவங்க இந்த மாதிரி அடை செஞ்சு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். இல்லை, நாங்கள் வந்து இந்த மாதிரி பழக்கம்லாம் இல்லை, நாங்கள் இப்போ தான் பண்ணுறோம், எங்களுக்கு வந்து இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, இதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து அம்பிகைக்கு சக்கரை பொங்கல் வச்சுக்கலாம். உருகாத அந்த வெண்ணெய் வந்து நமக்கு இருக்கும், அதை வாங்கி வச்சுட்டு வெத்தலை பாக்கு, வாழைப்பழம் ரெண்டு, பூ வச்சு இந்த படையல் வந்து நீங்கள் சக்கரை பொங்கல் நாச்சி வச்சு இந்த பூஜையும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் அம்பிகைக்கு அந்த அடை வச்சு தான் சாமி கும்பிடணும், வேறு எதுவும் செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்களாம் பயப்பட வேண்டாம். அந்த சாவித்திரிக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது கிடச்சிருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சுவாமிக்கு வந்து அதை செய்ய முடியாட்டியும் அந்த வழக்கம் இருக்கிறவங்க செய்வாங்க, வழக்கம் இல்லை அப்படிங்கிறவங்க நீங்கள் வெறுமனே இது சக்கரை பொங்கல் வந்து செஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து தாம்பூலம் கண்டிப்பாக வைக்கணும், வெத்தலை பாக்கு வைக்கணும், வாழைப்பழம் வந்து ரெண்டு வாழைப்பழம் நாச்சு வைக்கணும். பஞ்ச பாத்திரத்தில் வந்து தண்ணி கொஞ்சம் வச்சுட்டு நம்மளும் வந்து ஒரு ஆசனம் போட்டு ஒரு பாய் இல்லை ஒரு ஒரு சுத்தமான துணி விரித்து அதில் உக்காந்து நீங்கள் சுவாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அன்னைக்கு கண்டிப்பாக என்ன பண்ணணும் அப்படின்னா காமாட்சி விருத்தம் வந்து கண்டிப்பாக படிக்கணும். ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒன்று. நீங்கள் விரதம் இருக்க முடிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்கலாம். விரதம் எடுக்க முடியாதவங்க வெறுமனே வந்து அம்பிகையோட புகைப்படமோ விக்கிரகமோ வச்சு பூ வச்சு அலங்காரம் பண்ணி கண்டிப்பாக நெய்வேத்தியம் வந்து வைக்கணும். சக்கரை பொங்கல்னாச்சும் செஞ்சு வச்சு தாம்பூலம் தரிப்பவள் தான் வந்து அம்பிகை. எப்பயும் தாம்பூலம் தரிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப இஷ்டமான ஒன்று. அம்பிகை வந்து தாம்பூலத்தை பார்த்தாலே வந்து மகிழ்ச்சி அடைஞ்சிருவாங்களாம். அதனால் கண்டிப்பாக வெத்தலை பாக்கு வச்சு வாழைப்பழம் ரெண்டு வச்சுட்டு நீங்கள் வந்து காமாட்சி விருத்தம் வந்து இருக்கும், உங்கள் எல்லாத்துக்கும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பாடலை இன்றைக்கி பாராயணம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதில் வந்து நீங்கள் என்ன பண்ணால் மஞ்சள் சரடு, நீங்கள் தாலி சரடு வந்து மாற்றணும்னு நினைக்கிறவங்க இன்றைக்கி மாற்றிக்கலாம். இல்லாட்டி வந்து இந்த மஞ்சள் சரடு இருக்கும் பார்த்திங்களா, ஒரு கயிறு, அதில் வந்து கொஞ்சம் பூ கட்டி நீங்கள் வந்து அதை மட்டும் கூட கட்டிக்கலாம். இல்லை தாலி கயிறு மாற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த டைம் மாற்றணும், இந்த கரடைய நோம்பனைக்கு தான் சில பேர் மாற்றுவாங்க. சில பேர் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் மாற்றிருப்பீங்க. அதை வந்து அடிக்கடி நம்ம தாலி கயிறை மாற்றக்கூடாது. தாலி கயிறு வந்து அந்த மஞ்சள் கயிறு வந்து மாற்றி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பழசாயிருந்துச்சுன்னா வேணால் நீங்கள் வந்து இன்றைக்கி மாற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறுமனே சரடில் கொஞ்சமாக மஞ்சள் சரடில் வந்து பூ கட்டி அதை மட்டும் கட்டிக்கலாம். கல்யாணம் ஆனவங்க கழுத்தில் கட்டிக்கலாம், கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்து கைகளில் கட்டிக்கலாம். இந்த விரதத்தை திருமணம் ஆனவங்க தான் செய்யணுமா, திருமணம் ஆகாத பெண்கள் செய்யக்கூடாதா அப்படின்னா அப்படிலாம் இல்லை. திருமணமான பெண்களுக்கு தன்னுடைய கணவருடைய ஆயுள், ஆரோக்கியம், பொருளாதாரம் வந்து விருத்தியடையும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல ஒரு கணவர் வந்து கிடைக்கிறதுக்கு, பண்பான அன்பான கணவர் கிடைக்கிறதுக்கு இந்த நோன்பு வந்து உதவி செய்யும். இன்னொன்று, கணவன் மனைவி ரெண்டு பேருமே வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருப்பாங்க. இந்த நோன்பை மேற்கொள்ளும் பொழுது கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறவங்க ஒன்று சேருவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. மாசிக்கயிறு பாசி படியும் அப்படிங்கிற ஒரு பழமொழியும் உண்டு. அதாவது மாசி மாதம் வந்து நம்ம தாலி சரடை வந்து புதுப்பித்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சரடு வந்து பாசி படியுதுன்னா அவ்வளோ பழையது ஆனாலுமே வந்து நம்மளுடைய கழுத்துலேயே இருக்கும் அப்படின்னா தீர்க்க சுமங்கலியான வரத்தை வந்து இந்த மாசி மாதம் நம்ம வந்து நம்மளுடைய தாலி கயிறை வந்து மாற்றிக்கிறது அவ்வளோ விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கரடையான் நோம்பனைக்கு விரதம் இருந்து நம்ம புது தாலி கயிறு இல்லாட்டி மஞ்சள் சரடு மாற்றிக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான விஷயமும் சொல்லப்படுது. இந்த காரடையா நோம்பினை பக்தி சிரத்தையோடு அனுசரித்து நமக்கு வந்து கணவருடைய ஆயுள், ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் நம்ம இழந்த செல்வங்கள், இழந்த சந்தோஷங்கள், பிரிந்த கணவன் மனைவிகள், பிரிந்த உறவுகள் எல்லாமே நமக்கு கிடைக்கிறதுக்கு இது ரொம்பவே வந்து இந்த நோன்பு உதவி செய்யும். எல்லாரும் இந்த நோன்பனைக்கு விரதம் இருந்து வழிபாடு, அம்பிகையை வழிபாடு செஞ்சு நம்ம அம்பிகையுடைய அருளை பெறலாம்.
அம்பிகைக்கு வந்து காமாட்சி விருத்தம் படித்து இன்றைக்கி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷமான ஒன்று. காமாட்சி விருத்தம் படித்து முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் சொல்லி வழிபாடு செஞ்சு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலம் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஸ்லோகத்தையும் சொல்லி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம்.